ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் அன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்காட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆருத்ரா பற்றி ஒரு நல்ல நியூஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இது எந்த அளவுக்கு நல்ல நியூஸ் அப்படின்னு தெரியலை, இது உண்மையா பொய்யா இல்லை ரூமர்ஸா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் இந்த பாசிபிலிட்டி எல்லா மக்களுக்கும் கிடைக்குமா, அதாவது ஆருத்ராவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எல்லா இன்வெஸ்டருக்கும் போகுமா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா இன்வெஸ்டருமே இஓடபிள்யூவில் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், இவ்வளோ அமௌண்ட் போட்டோம், இவ்வளோதை ஏமாற்றிட்டாங்க, இவ்வளோ தரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாகவே ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு ஆருத்ராவில். அது என்ன அப்படின்னா, அமைஞ்சிக்கிற மெயின் பிரான்ஞ்சிலேட்டு ஒரு ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் ஆருத்ராவோட இந்த பிரான்ச் ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் கொடுக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. முக்கியமான ஆள் மீன்ஸ் வந்துட்டு பொலிட்டிக்கல் வைஸோ இல்லாட்டி வந்துட்டு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கவர்மெண்ட் சைடில் ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்களுக்கெல்லாம் தனியாக செட்டில்மெண்ட் பண்ணுறதோ இல்லாட்டி பாதியோ கொடுக்குறதோ ஓரளவுக்கு அமௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போகுது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. ஸோ நம்பகத்தன்மையான வட்டாரத்துலேட்டு வந்த தகவல்னால இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம். ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறவனுங்களா நாமத்தை போட பார்க்குறானுங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால் எல்லாருமே கொஞ்சம் விழிப்புடன் இருங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கண்காணிச்சிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு என்ன ஏதுன்னு தெரிய வரும். லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி தான் எல்லாருமே இந்த ஒரு சில பேர் வந்து டிஆர்ஓவில் போய் என்ன நடக்குது ஏது நடக்குது கேட்டு வந்தாங்க. இப்போ ஒரு 2 வீக்ஸாக எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு அப்டேட்டும் டிஆர்ஓ சைடில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் தெரியவும் வரல. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பட்டாபிராமன் வந்துட்டு பெயில் கேட்குறது அது மட்டும் தான் போயிட்டுருக்குது. ஆருத்ரா கேஸ்ன்னு பார்த்தா அது பட்டாபிராமனுக்கும் வந்துட்டு பெயில் கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு யார்கிட்ட வாங்கி போட்டிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு யார் வச்சுருக்கா, எந்தெந்த வந்துட்டு டைரக்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பட்டாபிராமன் டைரெக்டாக இதில் நான் இன்வால்வ் ஆகலை, யாருக்கும் நான் வந்துட்டு ரெஃபரல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட்டாபிராமனுக்கும் பெயில் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கையில் இப்படி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்குது, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ எல்லோரும் விழிப்புடன் இருங்க. நன்றி, வணக்கம்.